இப்போ ரீசெண்டாக பாய்காட் ஹுண்டாய்ன்ட்டு ஹேஷ்டாக் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நல்லா தானே போயிட்டு இருந்து திடீர்னு என்னாச்சு ஹுண்டாய் கம்பெனிக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது. இதுக்கு மெயின் பிரச்சனையே வந்துட்டு காஷ்மீர் தான். என்னடா காஷ்மீருக்கும் ஹுண்டாய்க்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, காஷ்மீர் இஷ்யூவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, நிறைய வார்லாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாகவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்க சூழ்நிலையில் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஹுண்டாய் டீலர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போயிட்டு பாகிஸ்தானுக்கு ஃபேவராக காஷ்மீர் விஷயத்தில் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, காஷ்மீர் வந்துட்டு கீப் ஃபைட்டிங், ஹுண்டாய் பாகிஸ்தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ட்வீட் போட்டார். இது எதுக்கு போட்டார், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன அரசியல் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் இந்த ட்வீட்டை பார்த்த இந்தியன் பீப்புள் என்ன பண்ணாங்க, ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஹேஷ்டேக் தான் பாய்காட் ஹுண்டாய். ஸோ இதை பார்த்த ஹுண்டாய் இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக வந்துட்டு நாங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கோம், எங்களுக்கு இந்தியன் பீப்புள் ரொம்ப பிடிக்கும், கொரியாவுக்கு அப்புறம் இந்தியா தான் எங்களோட செகண்ட் ஹோம், கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய அன்னெசரி விஷயம்லாம் பேசியிருக்காங்க. ஃபைனலாக அந்த ட்வீட்டை ஃபுல்லாக படித்து பார்த்தோம்னா, அப்பாலஜி சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இதுக்கான ஆக்ஷன்ஸ் நாங்கள் எடுப்போம், இந்த மாதிரி நாங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறோம், இந்தியாவோட தேசியவாதத்தை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய லென்த்தியாக போட்டவங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்பாலஜி கேட்டிருந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும், பட் அதை கேட்காம விட்டாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம சிவசேனா எம்பி பிரியங்கா சத்துர்வேதி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி லென்த்தியாக வசனம்லாம் நீங்கள் பேச வேண்டாம், எங்களுக்கு சாரி மட்டும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. விஜய்ன்ட்டு பிஜேபி லீடர், அவர் தான் இன்சார்ஜ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், அவர் என்ன போட்டிருக்காருன்னா, நீங்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அன்அக்செப்டபிள், நீங்கள் எங்களுக்கு கரெக்டான அப்பாலஜி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் போட்டிருக்காங்க. ஸோ இது பிரச்சனை அடுத்தடுத்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது போதாதுன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொரியாவில் இருக்க இந்தியன் எம்பசி அவங்க என்ன பண்ணாங்க, கொரியன் கவர்மெண்ட் கிட்ட போய் ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்து போட்டிருக்காங்க, இதுக்கு தகுந்த ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும், இது அன்அக்செப்டபிள், இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடாது, இந்த விவகாரத்தில் இதுக்கு இவங்க ஹுண்டாய் வந்து தலையிடுறாங்கங்கிற மாதிரி அவங்க போய் அங்கே ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது நேற்று நடந்திருக்கு. இதுதான் மெயின் ரீசன் ஃபார் அந்த பாய்காட் ஹுண்டாய் அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனது காரணம் இதுதான். ஹுண்டாய் வந்துட்டு பெஸ்ட் கார் மேனுஃபேக்சர்ஸ், இந்தியாவிலே சுசுகிக்கு அப்புறம் நம்பர் 2 இருக்காங்க, சொல்ல முடியாது இனி ஃபியூச்சரில் நம்பர் 1 கூட மாறலாம், ஏன்னா அவங்களுக்கு மெயினாக பிளான்ட் இருக்கிறதே இந்தியாவில் தான். 10th இப்போ ஒரு 4000 crores வரை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் பாகிஸ்தானில் யாரோ போட்ட ட்வீட்னால இந்தியாவில் வந்துட்டு ஹுண்டாயோட ரெப்புடேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எனிவே இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்துட்டு இன்வால்வ் ஆகி அதுக்கு ட்வீட் போகிறதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பட் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு வேளை தனி மனிதனோட ஒரு ட்வீட்டாக கூட இருக்கலாம், அது இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது கூட இருக்கலாம், அதை பற்றி அவங்க தான் வந்துட்டு விசாரிக்கும். எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் நான் ரெகுலராக போட்டுட்ருப்பேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.